மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றத்தை வெற்றிகரமா கொண்டு வரணும்னா நமக்கு போதுமான அளவு ஒரு சிச்சுவேஷனுக்கு சம்பந்தப்பட்ட தகவல் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த தகவலை கேள்வி கேட்டு தெரிந்து கொள்வதற்கு என்எல்பி பயன்படும். என்எல்பில லிங்க்விஸ்டிக் என்ற வார்த்தையே கம்யூனிகேஷனை தான் குறிக்குது. என்எல்பி மூலமா இன்னொருத்தர்கிட்ட நன்றாகவே ரேப்போ கிரியேட் பண்ண முடியும். இந்த சேனலை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஏற்கனவே தெரிந்திருக்கும். இந்த வீடியோல என்எல்பில ஒரு கான்செப்ட், அதாவது லாஜிக்கல் லெவல்ஸ் ஆஃப் சேஞ்ச், இதைதான் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன். உங்களுக்கு என்எல்பி பத்தி சுத்தமாவே ஐடியா இல்லைன்னு நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்காகவே தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். பேசிக் லெவல்ல இருந்து மாஸ்டர் பிராக்டிஷனரா ஆகிற வரைக்கும் உள்ள அனைத்து என்எல்பி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே வருகிறேன். என்எல்பி பத்தி கத்துக்கணும்னு நினைச்சா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு உரையாடல் நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த கம்யூனிகேஷன் சரியா பாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும் நபர் என்ன சொல்றாருன்னே தெரிந்து புரிந்து கொள்ளாமலே நாம ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுவோம். உதாரணம் கொடுக்கணும்னா, நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனில மேனேஜரா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்களோட டீம் மெம்பரை மீட் பண்ணி ஒரு நியூஸ் சொல்றீங்க. ஹாய், குட் நியூஸ், நம்ம புது ப்ராஜெக்ட் டீல பிடிக்க போறோம், நீங்க தான் டீமை ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு அவரு தயக்கத்தோட, நானா? மிஸ்டர் எக்ஸ் நல்ல ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நீங்க தான் இந்த ப்ராஜெக்டுக்கு பொருத்தமா இருப்பீங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு உங்க டீம் மெம்பர் தலையாட்டிட்டு திரும்பி போயிடுறாரு. 3 மாசம் கழிச்சு கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ஏகப்பட்ட எஸ்கலேஷன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ், ப்ராஜெக்டும் அந்த மேனேஜர் கையில இருந்து போயிடுச்சு. இந்த உரையாடல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு அனலைஸ் செய்தீங்களா? இதே மாதிரி பல கான்வர்சேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில தெளிவே இல்லாம பேசியிருப்போம், கேட்டிருப்போம். அதையெல்லாம் கிளியர் பண்ணுவதற்கு உதவியா இருக்க போகுதுதான் இந்த என்எல்பி கான்செப்ட், லாஜிக்கல் லெவல்ஸ் ஆஃப் சேஞ்ச். ஒரு இன்ஃபர்மேஷனை புரிந்து தெளிவு பெறுவதற்கு மட்டும் இது உபயோகப்படாது. ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா அந்த சேஞ்ச் அடைவதற்கு என்ன செயலை செய்தாக வேண்டும் என்பதுல இருந்து, ஒரு ப்ராப்ளம் எங்கிருந்து உருவாகிறது என்பது கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த லாஜிக்கல் லெவல் மாடல் உபயோகப்படும். ஓகே, எப்படி இந்த லாஜிக்கல் லெவல் உபயோகப்படும் சொன்னால, இப்போ இந்த லா என்ன சொல்றேன். ஒரு உரையாடல் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அதுல இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை 5 விதமான கேட்டகரிஸ்ல உள்ளடக்கலாம். ஒவ்வொரு லெவலும் நாம் மேலும் அந்த இன்ஃபர்மேஷனை தெளிவா புரிந்து கொள்வதற்கும் இன்னும் அதிக தகவலை தருவதற்கும் உபயோகமா. இப்போ இந்த 5 லெவல்ஸ் என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த கான்செப்ட் என்னன்னு புரியும் பாருங்க. ஃபைனலா பிராக்டிக்கலா எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்றேன். 5 லெவல்ஸ் என்னன்னா, என்விரான்மெண்ட், பிஹேவியர், கேப்பபிலிட்டிஸ், பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ் அண்ட் ஐடென்டிட்டி. என்விரான்மெண்ட், இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது நீங்க இருக்கிற சூழல், நீங்க இருக்கிற இடம், உங்களை சுத்தி உள்ள மக்கள், இதை குறிக்கிறது. பிஹேவியர், ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீங்க எடுக்க போகிற ஆக்ஷன். கேப்பபிலிட்டிஸ், இது உங்களோட அறிவு, திறன், திறமை சம்பந்தப்பட்டது. 4வது பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ், இது தனிப்பட்ட நபரோட நம்பிக்கை சார்ந்த விஷயம். லாஸ்ட் ஐடென்டிட்டி, இது ஒரு நபரோட அடையாளத்தை குறிப்பிடுவது, நீங்க யார் என்பதை குறிப்பிடும். என்ன கமல் சொல்றீங்க, இது 5 லெவல்ஸ் மூலமா ஒரு இன்ஃபர்மேஷனை தெளிவா புரிந்து கொள்ள முடியும் என்ற கேள்வி வரலாம். உங்களுக்கு 2 உதாரணம் கொடுக்கறேன். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்போம், ஐ கான்ட் டூ தட் ஹியர். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் நிறைய தகவலை நம்மளால கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அதுவும் நம்ம கிட்ட பேசுற நபர் எந்த வார்த்தையை எம்பசைஸ் பண்றாரு என்பதை கவனித்தால் அவர் எந்த லெவல்ல இருந்து யோசிச்சு அந்த வாக்கியத்தை சொன்னாருன்னு தெரியும். நம்மளும் அதே லெவல்ல இருந்து கேள்வி கேட்டா நிறைய தகவலை பெற முடியும். உதாரணத்துக்கு, ஐ கான்ட் டூ தட் ஹியர், அப்படி ஐ என்ற வார்த்தையில எம்பசைஸ் செய்து சொன்னாருன்னா அது ஐடென்டிட்டியை குறிக்குது. தமிழ்ல அந்த வாக்கியத்தை மொழிபெயர்க்கணும்னா, என்னால இதை இங்க செய்ய முடியாது, அவங்க ஐடென்டிட்டி லெவல்ல இருந்து சொல்றாங்கல்ல. மேலும் தகவலை தெளிவா புரிந்து கொள்வதற்கு நம்மளும் ஐடென்டிட்டி லெவல்ல இருந்தே கேள்வி கேட்கலாம். லைக், உங்களால இதை செய்ய முடியாதுன்னா வேற யாராலும் செய்ய முடியும், உங்களால வேற என்ன செய்ய முடியும்னு கேட்டு மேலும் தெளிவு பெறலாம். இப்போ இதுவே கேன் என்ற வார்த்தையில எம்பசைஸ் செய்து ஐ கேன் டூ தட் யா அப்படின்னு சொன்னா இது பிலீஃப் சம்பந்தப்பட்டது. முடியாதுன்னா என்னவெல்லாம் இருந்தா உங்களால செய்ய முடியும் என்ற கேள்வி கேட்கலாம். இதுவே டூ என்ற வார்த்தையில எம்பசைஸ் செய்து ஐ கேன் டூ தட் யா சொன்னா கேப்பபிலிட்டியை குறிக்குது. இதை செய்வதற்கு அடிஷனல் ஸ்கில், நாலேஜ் இல்ல ட்ரைனிங் ஏதாவது தேவையா என்று கேள்வி கேட்கலாம். இப்போ தட் என்ற வார்த்தையில எம்பசைஸ் செய்து ஐ கேன் டூ தட் யார் அப்படின்னு சொன்னா பிஹேவியர் லெவல்ல குறிக்குது. அதை உங்களால செய்ய முடியாதுன்னா வேற எதை உங்களால செய்ய முடியும், இப்படி ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்கலாம். லாஸ்டா ஹியர் என்ற வார்த்தையில எம்பசைஸ் செய்து ஐ கான் டூ தட் ஹியர் அப்படின்னு அழுத்தி சொன்னா என்விரான்மெண்ட், இங்க செய்ய முடியாதுன்னா எங்க செய்ய முடியும், யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்படி கேள்வி கேட்டு மேலும் தகவலை தெளிவா புரிந்து கொள்ளலாம். ஒரே ஒரு வாக்கியத்துல எம்பசைஸ் ஆகிற வார்த்தையில இருந்து இந்த லாஜிக்கல் லெவல்ஸ் பயன்படுத்தி எப்படி மேலும் தகவலை பெற முடியும் சொன்னேன். இப்போ இதே ஒரு கான்வர்சேஷன், உரையாடல்ல எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். இந்த சிச்சுவேஷனோட சின்ன ரீகேப். மேனேஜர் தன்னோட எம்ப்ளாயி கிட்ட, ஹாய், குட் நியூஸ், நம்ம புது ப்ராஜெக்ட் எல்லாம் பிடிக்க போறோம், நீங்க தான் டீமை ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு சொல்றாரு.
அதுக்கு அவரு தயக்கத்தோட, நானா மிஸ்டர் எக்ஸ் நல்ல ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுவாருன்னு சொல்றாரு. இல்ல நீங்க தான் இந்த ப்ராஜெக்டுக்கு பொருத்தமா இருப்பீங்கன்னு சொல்றாரு அந்த மேனேஜர். அதுக்கு டீம் மெம்பர் தலையாட்டே திரும்பி போயிடுறாரு. இப்போ இந்த லாஜிக்கல் லெவல்ல அந்த டீம் மெம்பர் பயன்படுத்தினா எப்படி இருக்கும்னு பாக்கலாம். மேனேஜர் நம்ம புது ப்ராஜெக்ட் ஏல பிடிக்க போறோம், நீங்க தான் டீமை ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு சொல்றாரு. 5 லெவல்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன கேள்வி கேட்கலாம், இது என்ன ப்ராஜெக்ட், என்ன மாதிரி ஸ்கில் தேவைப்படும், யாரெல்லாம் டீம்ல இருப்பாங்க, லாஜிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், இப்படி 5 லெவல்ஸ் இருந்து கேள்வி கேட்கும் போது மேலும் தகவலை பெற முடியும். இன்ஃபேக்ட் அந்த மேனேஜருக்கும் பிடிச்சு போகும், ஜெனியூனா இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்ள பாக்குறீங்க என்பது தெரிய வரும். அவர் பதில் சொன்ன உடனே உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கா இல்லையா, உங்களால டீம் ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா என்றைக்கு லாஜிக்கல் லெவல்ஸ் அடிப்படையா கொண்டே உங்க பதில சொல்ல ஆரம்பிக்கலாம். உரையாடல்ல ஒரு ரேப்போ கிரியேட் ஆகும். இதுவே அந்த மேனேஜர் லாஜிக்கல் லெவல்ஸ் இருந்து யோசிச்சு கேள்வி கேட்டா எப்படி இருக்கும்னு பாக்கலாம். அந்த டீம் மெம்பர் மீ மிஸ்டர் எக்ஸ் ஹேண்டில்ஸ் த ப்ராஜெக்ட் வெல் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஐடென்டிட்டி லெவல்ல இருந்து கேள்வி கேட்கலாம். ஏன் உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, உங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியும், உங்க ஸ்கில் எப்படி உதவியா இருக்கும் என்று அவரும் லாஜிக்கல் லெவல்ல இருந்து கேள்வி கேட்டு நிறைய தகவலை பெற்றிருந்தா வேறொரு டீம் மெம்பரை வைத்து ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண சொல்லிருக்கலாம், ப்ராஜெக்ட் எஸ்கலேஷன்ல இருந்து தப்பிச்சிருக்கும். கோச்சு சிட்டிஸ் கால் டு ஆக்ஷன்ல நீங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு கான்சியஸா இந்த லாஜிக்கல் லெவல்ஸ் அடிப்படையாக தான் உங்களோட கம்யூனிகேஷன் இருக்க போகுது. அண்ட் தென் போக போக நீங்களே உங்களோட கம்யூனிகேஷன்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பாப்பீங்க. இந்த டெக்னிக் முக்கியமா கோச்சஸ் தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க இந்த மாடல்ல கம்யூனிகேட் பண்ணுவது அவசியம். பிகாஸ் லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியாம டைரக்டா சொல்யூஷன் கொடுக்கறதுல முனைப்பா இருந்தா அது சரிப்பட்டு வராது. என்னோட டீம் பசங்களுக்கு அப்ரெசல் டிஸ்கஷன் நான் எடுக்கிறப்போ லாஜிக்கல் லெவல்ஸ் அடிப்படையில கேள்வி கேட்டு அவர்களை நிறைய பேச விட்டு நான் லிசனிங் மோடுக்கு போயிடுவேன். உங்க கிளைண்ட்ஸ்க்கு நீங்க கோச் பண்றீங்கன்னா மேலும் நிறைய விஷயங்களை அவர்களாலேயே உணர்ந்து கொள்ள வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி பல NLP டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1 மில்லியன் மக்களோட வாழ்க்கையில பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் இது. நம்ம கம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகிட்டே வருவது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீக் வேற வீடியோல கனெக்ட் பண்றேன். திஸ் இஸ் கமல் சைனிங் ஆஃப். டேக் கேர், டேக் ஆக்ஷன்.